மருத்துவ ஆக்ஸிஜன் சிலிண்டருக்கு இந்தியாவே அல்லல் படக்கூடிய நிலையில் லிங்க முத்திரை என்னும் யோக பயிற்சியின் மூலமாக உடல் வெப்பத்தை அதிகரித்து ஆக்ஸிஜன் அளவை உடலில் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சென்னை ஐஐடி ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இப்ப நாம லிங்க முத்திரை எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். வலது கை இது இடது கை முதல்ல இந்த நான்கு விரல மட்டும் கோர்த்துக்கிட்டு இடது கட்டை விரல மடக்கிய நிலையில் வலது கட்டை விரலால் பிடிச்சு கொண்டு இடது கட்டை விரலை மட்டும் மேல் நோக்கி நிமித்தி வர எடுத்துக்கொண்டால் இதுதான் லிங்க முத்திரை. இந்த லிங்க முத்திரையை உட்கார்ந்த நிலையில் தண்டுவிடம் நேராக வைத்துக்கொண்டு செய்வது ரொம்ப நல்லது. உடல் சூடு அதிகரிப்பதால் கொஞ்சம் நீர் எடுத்துக்கொண்டு செய்வது ரொம்ப நல்லது. இந்த முத்திரையை செய்யும் போது உடல் வெப்பம் மற்றும் ஆக்சிஜன் அளவு அதிகரிப்பதுடன் இரத்த ஓட்டமும் அதிகரிப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. லிங்க முத்திரை செய்வதால் நுரையீரல் பை விரிவடைவதுடன் உடல் வெப்பம் அதிகரிக்கிறது. உடல் வெப்பம் அதிகரிக்கும் போது நுரையீரலில் தேங்கியுள்ள நீர் கரைந்து சுவாசிக்கும் திறன் இயல்பாக அதிகரிப்பதை ஐஐடி நிபுணர் குழுவினர் கண்டறிந்துள்ளனர். லிங்க முத்திரை செய்வதற்கு முன் இருந்த ஆக்சிஜன் அளவை காட்டிலும் முத்திரை செய்த பிறகு ஆக்சிஜன் அளவு அதிகரிப்பது தெரிய வந்துள்ளது. தெர்மல் இமேஜிங், இசிஜி ஆகிய மருத்துவ உபகரணங்கள் உதவியுடன் ஆய்வை மேற்கொண்டுள்ளதாகவும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் முதலுதவி சிகிச்சையை போல இந்த யோக முத்திரையை செய்யலாம் என்றும் பேராசிரியர் மணிவண்ணன் தெரிவிக்கிறார். சோ கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, காலையிலையும் மாலையிலையும் மேபி ஒரு 20 நிமிஷம் இந்த லிங்க முத்திரை ஒரு 3 நாள் இல்லாட்டி 5 நாள் தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட எஸ்பி ஓட்டு வந்துட்டு நார்மலுக்கு வந்துடும் அப்படின்றதான் எங்களோட கண்டுபிடிப்பு.